ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ், ஹவு டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃபார் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் பெட்டர் டு இக்னோர் எ பிட்டர் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ. இன்றைய கசப்புகளை மறந்தால் நாளை இனிக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி ப்ரெசன்ட் கன்டினியூஸ் டென்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறதுன்றதை பார்க்க போகிறோம். அதற்கு நாம் எடுத்திருக்கிற வெர்ப் வந்து ரைட், சப்ஜெக்ட் வந்து ஐ. இப்போது ரைட்டோட ஃபைவ் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட் ரோட், ரிட்டன், ரைட்ஸ், ரைட்டிங், இதுதான் அதோட ஃபைவ் ஃபார்ம்ஸ். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது, பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், நான் லெட்டர் எழுதுகிறேன். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது, ஐ ஆம் நாட் ரைட்டிங் எ லெட்டர், நான் லெட்டர் எழுதவில்லை. ஐ ஆம் நாட் ரைட்டிங் எ லெட்டர், நான் லெட்டர் எழுதுறதில்லை அப்படி சொல்லலாம். ஐ ஐன்ட் ரைட்டிங் எ லெட்டர், ஐ ஐன்ட் ரைட்டிங் எ லெட்டர். அதே போல் சிம்பிள் கொஸ்டின், ஆம் ஐ நாட் ரைட்டிங் எ லெட்டர், லெட்டர் எழுதுறது இல்லையா. ஐன்ட் ஐ ரைட்டிங் எ லெட்டர். டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ், ஒய், வேர், வென், விச், ஹவ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். ஒய் ஆம் ஐ நாட் ரைட்டிங் எ லெட்டர், நான் லெட்டர் எழுதுறது இல்லை. ஒய் ஆம் ஐ நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் ஐன்ட் ஐ ரைட்டிங் எ லெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு. அடுத்து வந்துட்டு சப்ஜெக்ட் சிங்குலர், சிங்குலர் சப்ஜெக்ட் எடுத்துப்போம். சிங்குலர் சப்ஜெக்ட்னா என்னது, ஹீ, ஷீ, இட், ராஜ், ராணி, இதெல்லாம் வந்துட்டு ஒருமை சப்ஜெக்ட்ஸ்கள் அப்படி சொல்லலாம், ஒருமை சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஹீ ஈஸ் ரைட்டிங் எ லெட்டர், அவன் கடிதம் எழுதுகிறான். ஷீ ஈஸ் ரைட்டிங் எ லெட்டர், இட் ஈஸ் ரைட்டிங் எ லெட்டர், ராஜ் ஈஸ் ரைட்டிங் எ லெட்டர், ராணி இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாசிட்டிவ் சென்டென்சஸ், நேர்மறை வாக்கியங்கள் க்ரியேட் பண்ண முடியும் சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு. அதேபோல் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி பண்ணலாம், ஹீ இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஷி இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், இட் இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ராஜ் இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ராணி இஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அங்கே எழுதுறது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு. சிம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி மாற்ற முடியும், சப்ஜெக்ட் வர்பு மாற்றி போட்டால் உங்களுக்கு சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போது ஈஸி நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஈஷி நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஈஸ் இட் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஈஸ் ராஜ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஈஸ் ராணி நாட் ரைட்டிங் எ லெட்டர் அப்படி கேட்கலாம். நான் அவங்க வந்து எழுதுறது இல்லையா, லெட்டர் எழுதுறது இல்லையா அப்படின்னு கேட்க முடியும். அதே போல் ஷார்ட் ஃபார்மில் கேட்குறதா இருந்தால், இசின் ஹீ ரைட்டிங் எ லெட்டர், இசின் ஷீ ரைட்டிங் எ லெட்டர், இசின் டிட் ரைட்டிங் எ லெட்டர், இசின் ராஜ் ரைட்டிங் எ லெட்டர், இசின் ராணி ரைட்டிங் எ லெட்டர் இப்படி கேட்கலாம். அதாவது ஈஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நாட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லணும், ஈஸி நாட் ரைட்டிங் எ லெட்டர் சொல்லணும். இசின் போட்டால் அந்த நாட் தேவை கிடையாது, ஏன்னா அது ஷார்ட் ஃபார்ம்லேயே வந்துடுது. அதனால் இசின்ட் இ ரைட்டிங் லெட்டர், இசின்ட் இ ரைட்டிங் லெட்டர் சொன்னால் போகும். இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிங்க. அப்புறம் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ், ஒய் இஸ் இ நாட் ரைட்டிங் லெட்டர், ஒய் ஹி நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் இஸ் இட் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் இஸ் ராஜ் நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் இஸ் ராணி நாட் ரைட்டிங் லெட்டர் இப்படி சொல்லலாம். இல்லைனா ஷார்ட் ஃபார்ம் இசின்ட் யூஸ் பண்ணலாம், ஒய் இசின்ட் ஹி ரைட்டிங் எ லெட்டர், ஒய் இசின்ட் ஹி ரைட்டிங் எ லெட்டர், ஒய் இசின்ட் இட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் இசின்ட் ராஜ் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் இசின்ட் ராணி ரைட்டிங் எ லெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து குவஷ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளூரல் எடுத்துப்போம். ப்ளூரல் சப்ஜெக்ட்னா என்ன, இங்கே யூ, உய், டே, பாய்ஸ், இந்த மாதிரி நீங்கள், நாங்கள், அவர்கள், பசங்க, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். இதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோம், யூ ஆர் ரைட்டிங் எ லெட்டர், உய் ஆர் ரைட்டிங் எ லெட்டர், தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர்,
பாய்ஸ் ஆர் ரைட்டிங் அ லெட்டர் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன பண்ணணும், யூ ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர், வி ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர், தே ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர், பாய்ஸ் ஆர் நாட் ரைட்டிங் எ லெட்டர். அதே ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறதா இருந்தால் யூ ஆரண்ட் ரைட்டிங் எ லெட்டர், வி ஆரண்ட் ரைட்டிங் எ லெட்டர், தே ஆரண்ட் ரைட்டிங் எ லெட்டர், பாய்ஸ் ஆரண்ட் ரைட்டிங் எ லெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு. சிம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், மறுபடியும் சப்ஜெக்ட் வர்பாக மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் கொஸ்டின்ஸ் கிடச்சிடும். சிம்பிள் கொஸ்டின்ஸ், ஆர் யூ நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஆர் வி நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஆர் தே நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஆர் பாய்ஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர். இதே ஷார்ட் ஃபார்மில் சொன்னீங்கன்னா ஆரண்ட் யூ ரைட்டிங் எ லெட்டர், ஆரண்ட் வி ரைட்டிங் எ லெட்டர், ஆரண்ட் டே ரைட்டிங் எ லெட்டர், ஆரண்ட் பாய்ஸ் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு லெட்டர் எழுதுறது இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு டபிள்யூஹெச் கொஸ்டின் போட்டு ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம், ஒய் ஆர் யூ நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் ஆர் வி நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் ஆர் தே நாட் ரைட்டிங் எ லெட்டர், ஒய் ஆர் பாய்ஸ் நாட் ரைட்டிங் எ லெட்டர். ஷார்ட் ஃபார்மில் கேட்குறதா இருந்தால் ஒய் ஆரண்ட் யூ ரைட்டிங் எ லெட்டர், ஒய் ஆரண்ட் வி ரைட்டிங் எ லெட்டர், ஒய் ஆரண்ட் டே ரைட்டிங் எ லெட்டர், ஒய் ஆரண்ட் பாய்ஸ் ரைட்டிங் எ லெட்டர். ரொம்ப சிம்பிள் ட்ரிக் தான் இது. சப்ஜெக்ட் ஒரு மாற்றி போடணும், எப்படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறது, அதை எப்படி சிம்பிள் க்வெஸ்சனாக கேட்குறது, அப்புறம் போத் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டபிள்யூஹெச் க்வெஸ்சனை எப்படி அது மாற்றுறது. ஸோ இந்த இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா சென்டென்ஸையும் எழுதி அதை படித்து அதை வந்துட்டு பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உங்களுக்கு தரவாக ஆகிடுச்சுனாவே க்வெஷ்சன் கேட்குறது ஈஸியாகிடும், பாசிட்டிவ் சென்டென்ஸ் கேட்குறது ஈஸியாகிடும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இங்கிலீஷு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். அண்ட் சிம்பிள் ட்ரிக்ஸ் அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தம் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் தம். ஓகே, ஸோ ஹாப்பி ரீடிங் அண்ட் வெரி ஹாப்பி ஸ்பீக்கிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது அது நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களை வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் ஃபார் அவர் எஃபர்ட்ஸ் அண்ட் மோட்டிவேட்டர்ஸ். டில் வி மீட் அகெயின், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.